ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் சுகாதாரத்துறையிலேருந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ஓம் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை நீலகிரி மாவட்டத்திலேருந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒரே ஒரு பதவி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான சேலரியை பொறுத்திருக்கோம் மந்த்லி வந்து 15,700 ரூபாயிலேருந்து 50,000 சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்திருக்கோம் மினிமம் வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிடணும். அதிகபட்சமாக எஸ்சிஎஸ்டிக்கு 37 கொடுத்துருக்காங்க, பிசிஎம்பிசிக்கு 34 கொடுத்துருக்காங்க, ஜென்ரலுக்கு 32 கொடுத்துருக்காங்க. ஓகே, மொத்தமாக 4 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 4 வேக்கன்சிக்கான இன சுழற்சி முறை கொடுத்துருக்காங்க. பாரு ரிசர்வேஷன் படி யார் யாருக்கு என்னென்ன ஒதுக்கீடுன்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இதுக்கான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபீஸ்க்கான வேலையை பொறுத்திருக்கு நீங்கள் 8th வந்து பாஸ் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டத்தில் நிற்கும். ஓகே, இந்த வேலைக்கு அப்ளை பண்ண கடைசி தேதி வந்து 27/7/2023 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 22ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பெயர் என்ன, ஃபோட்டோ ஓட்டிடுங்க, அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்ன எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ தெளிவாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் டிசி கேட்டிருக்காங்க, அதுமாரி 10th மார்க் ஷீட் வந்து அதை கொடுத்துருவாங்க. 8th மார்க் ஷீட் கொடுத்துக்கோங்க. ஜாதி சைட் கேட்டிருக்காங்க, நேட்டிவிட்டி கேட்டிருக்காங்க, முன்னுரிமை அதுக்கு மெசேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ் வந்து பார்த்தா கொரியர் மூலமாக நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து செகண்ட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்னா சுகாதார பணிகள் இருக்குது பாருங்கள், அங்கே தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஆஃபீஸ்க்கான வேலையை இப்போ தான் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு வேக்கன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கடைசி தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது 31/7/2023 ஈவினிங் 5 மணிக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜ் மீட் குவாலிஃபிகேஷன் சேலரி எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே எலிஜிபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இணைச்சிருக்காங்க, ஃபில் பண்ணி கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி கொரியர் மூலமாக அதை அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வேலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.